உடஞ்ச எலும்பை கூட ஒட்ட வைக்கிற அளவுக்கு மருத்துவ குண அதிகமுள்ள பிரண்டையை வச்சு இன்றைக்கி நம்ம வந்து பிரண்டை சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வணக்கம், வெல்கம் டு கார்டன் அண்ட் ஹெல்த். மூட்டு வலியால் கஷ்டப்படுறவங்க இந்த பிரண்டையை அடிக்கடி எடுத்துக்கிட்டாங்கன்னா மூட்டு வலி வந்து வந்த இடம் காணாமல் போயிடும். மூல நோயினால் அவதிப்படுறவங்க இந்த பிரண்டையை வந்து அடிக்கடி உணவில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நல்ல பசியை தூண்டக்கூடிய சக்தி வந்து இந்த பிரண்டைக்கு இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த பிரண்டையை வச்சு இட்லி தோசைக்கும் எடுத்துக்கிற மாதிரியும் அதே சமயத்தில் சாதத்தோடு கலந்து சாப்பிட்ற மாதிரியும் ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி பார்க்கலாம். இந்த சட்னி ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் நம்ம கார்டன்லேருந்து நல்லா இளந்தண்டா பிரண்டையை வந்து பறித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி இளந்தண்டா பிரண்டையை நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம்னா பிரண்டையை வந்து நம்ம சுத்தம் பண்ணோம்னாலும் நம்மளுக்கு கை அரிக்காது, அதே மாதிரி சமையல் செஞ்சு சாப்பிட்டாலும் நம்மளுக்கு நாக்கு அரிக்காது. பிரண்டை வந்து கொஞ்சம் முத்துனதாக இருந்தால் தான் கையும் அரிக்க ஆரம்பிக்கும், அதே மாதிரி நம்மளுக்கு சமைச்சு சாப்பிடும்போது நாக்கும் அரிக்க ஆரம்பிக்கும். இப்போ பிரண்டை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம். பிரண்டை வந்து இந்த மாதிரி கணுக்கணுவாக இருக்கும். முதல்ல அந்த கணுவை பூரா நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கத்தினால் இந்த மாதிரி நாலு மூலையிலையும் இப்படி கீறி எடுத்தோம்னா அந்த நரம்பு வந்து தனியாக வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் பிரண்டையோட நார் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கை கொஞ்சம் கூட அரிக்காது. நீங்கள் இந்த நடுப்பாகத்தையும் கட் பண்ணி எடுத்தீங்கன்னா தான் அந்த பிரண்டையோட சாறு வந்து கையில் பட்டு கை வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி நீங்கள் சுத்தம் செஞ்சு பாருங்கள், பிரண்டையை சுத்தம் பண்ணுறது ரொம்ப ஈஸியான வேலையாக உங்களுக்கு தெரியும். இப்போ பிரண்டையை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி நாரெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை வந்து நல்லா கழுவிட்டு இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் கையில் காமிக்கிறது வந்து முத்துன பிரண்டை, அதனோட கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள், அதே மாதிரி எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள். இதை வச்சு நீங்கள் சமைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நாக்கு அரிக்க ஆரம்பிக்கும். அதனால் இந்த மாதிரி இளம் தண்டாக இருக்க மாதிரி பிரண்டையை நீங்கள் வாங்கி சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிரண்டையை வச்சு சட்னி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து நான் ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த பிரண்டையை சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பிரண்டை வந்து நல்ல கலர் மாறி வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும். பிரண்டை வந்து எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வருதோ அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நம்மளுக்கு நாக்கு அரிக்கவும் அரிக்காது. பிரண்டை நல்லா வதங்கி இந்த மாதிரி கலர் மாறி வரணுன்னா குறைஞ்சது ஒரு 4 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் ஆகும். பிரண்டையை நம்ம வதக்கி எடுத்துட்டோம்னா அப்புறம் சட்னி ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸியான வேலை தான். பாருங்கள், பிரண்டை வந்து நல்ல கலர் மாறி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து சட்னி ரெடி பண்ணுறதுக்கு இதே கடாயும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னொரு கடாய் எடுத்திருக்கேன். இப்போ அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன், 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த 2 பருப்பும் நல்ல பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் அந்த கொஞ்சமாக கலர் மாற ஆரம்பிக்கும் போது நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணும். இப்போ வந்து மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து 7 மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அதில் 4 காஷ்மீர் மிளகாயும் 3 வந்து ஆர்டினரி மிளகாயும் சேர்த்துருக்கேன். நீங்கள் முழுசாகவே 7 ஆர்டினரி மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்து ஒரு 30 செகண்ட் மட்டும் எண்ணெயில் வறுத்தா போதும். இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை எண்ணெயில் வச்சு ஒரு கிளறு கிளறிட்டு உடனே நம்ம வந்து சின்ன துண்டு இஞ்சியும் ஒரு 5 பல் பூண்டை வந்து சேர்த்துக்கலாம். நான் பூண்டு வந்து பெரிய பல் பூண்டுங்கிறனால இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் அந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துப்போம். இப்போ இது கூட அரைநெல்லிக்காய் சைஸுக்கு புளி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ இதை வந்து வதக்கி எடுத்துக்கலாம். சின்னங்காயம் சேர்த்து ரொம்ப நேரம்லாம் வதக்கணுங்கிற தேவையெல்லாம் கிடையாது. ஒரு 30 செகண்ட்ஸ் இந்த மாதிரி எண்ணெயில் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம சேர்த்துருக்க பருப்பு வந்து தக்காளி சேர்க்காமல் வதக்கிட்டே இருந்தோம்னா ரொம்ப கலர் மாறி போயிடும். அதனால தான் நம்ம வெங்காயம் சேர்த்த உடனே தக்காளி சேர்த்துக்கிறோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் இதை வந்து நம்ம வதக்கி விட்டுகிட்டே இருக்கணும். அடுப்பை வந்து அதே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைம் வந்து நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்க அந்த பிரண்டையை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட சட்னிக்கு தேவையானாலும் தேங்காய் சேர்த்துக்கணும். நான் வந்து 1/2 முடி தேங்காயை வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் அதில் சேர்த்து விட்டுக்கலாம். தேங்காய் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். இந்த பிரண்டை சட்னிக்கு வந்து நம்ம கொத்தமல்லி புதினா இதெல்லாம் நம்ம சேர்க்கக்கூடாது. அதை சேர்த்தோம்னா அதனோட வாசம் தான் அதிகமாக இருக்குமே தவிர பிரண்டையோட வாசம் நம்மளுக்கு தெரியாது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம நல்லா ஆற விட்டுக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இதை வெறும் சாதத்துக்கு மட்டும்தான் கலந்து சாப்பிட போகிறீங்க அப்படின்னா இது கூட தண்ணி கூட சேர்க்க தேவையில்லை, அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இட்லி தோசைக்கும் இதை வந்து சைட் டிஷ்ஷாக எடுத்துக்க போகிறோம். அதனால இது கூட அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து
மீடியமாக அரைச்சி எடுத்துப்போம். ரொம்பலாம் நைஸாக அரைக்க வேண்டாம். இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் இதை வந்து தாளித்து எடுத்துடலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கணும். இப்போ கடுகு நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்தோடனே 2 மிளகாத்தூள் கிள்ளி சேர்த்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தாளித்ததை நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க இந்த சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், கமகமன்னு பிரண்டை வாசத்தோட நம்மளோட பிரண்டை சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. பிரண்டைக்கு வந்து நல்ல பசியை தூண்டக்கூடிய தன்மை இருக்கிறதுனால சாதாரணமாக 2 தோசை சாப்பிட்றவங்க கூட நல்ல பசி எடுத்து கூட 2 தோசை வந்து கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி செரிமானத்துக்கும் ரொம்ப நல்லது இந்த பிரண்டை. மூட்டு வலி, இடுப்பு வலி, அப்புறம் தசைப்பிடிப்பு இந்த மாதிரி அவஸ்தப்படுறவங்க இந்த பிரண்டையை அடிக்கடி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வலியெல்லாம் காணாமல் போயிடும். ரொம்ப டேஸ்டியாகவும் அதே சமயம் உடலுக்கு வந்து நல்ல பலம் தரக்கூடிய இந்த பிரண்டை சட்னியை இன்றைக்கே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்மளோட கார்டன் அண்ட் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.